அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு குறுங்கதை பற்றி பார்க்க போகிறோம். படித்ததை பகிர்வோம் என்ற கருத்தாக்கத்தில் ஒரு நல்ல ஒரு சிறு குறுங்கதை வாருங்கள் பார்ப்போம். ஓட்டல் கணபதி அன்று நல்ல கூட்டம் மிகவும் பரபரப்புடன் இயங்கி கொண்டிருந்தது. சர்வர் சுந்தரம் அப்பொழுதுதான் தனது டேபிளில் அமர்ந்திருந்த அந்த பெரியவரை விழுந்து விழுந்து உபசரித்து கொண்டிருந்தார். ஓட்டல் முதலாளி ஏகாம்பரம் அதை கவனிக்க தவறியதில்லை. அன்று இரவும் சம்பளம் தரும்பொழுது ஏகாம்பரம் சுந்தரத்திடம் அதை பற்றி கேட்டார். ஏன்பா சுந்தரம், காலையில் அந்த பெரியவரை விழுந்து விழுந்து கவனித்தாயே, உனக்கு மிகவும் தெரிந்தவரா அல்லது உறவினரா? உனக்கு அவர் டிப்ஸு கூட தருவதில்லையே. ஐயா, அவர் எனக்கு டிப்ஸு தருவதில்லை தான், ஆனால் ஒவ்வொரு முறையும் போகின்ற பொழுது கல்லாவின் மேலுள்ள உடல் ஊனமுற்றோருக்கான உண்டியலில் ஏதேனும் பணம் போடாமல் போவதில்லை. பிறருக்கு உதவும் மனது அவரிடம் உள்ளது என்று சுந்தரம் சொல்ல, இப்பொழுது உன் மீது எனக்கு மரியாதை வந்துவிட்டது என்றார் ஏகாம்பரம். நல்லதை செய்கின்ற பொழுதும், நல்லதை சொல்லுகின்ற பொழுதும், நல்லதை கவனிக்கின்ற பொழுதும் நமக்கு மதிப்பும் மரியாதையும் நம் மேல் வரும் என்பது இந்த சிறுகதை கூறுகிறது. எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.